ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொல்லுங்குருஜி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூபிஐ பேமெண்ட் நம்ம இப்போ கூகுள் பேல ஃபோன்பே அமேசான் பே இந்த மாதிரி நிறையா ஆப்பில் பண்ணிகிட்ருக்கோம், பேடிஎம் அந்த மாதிரி. இதுக்கு இப்போ வந்து ஜியோ சைட்லேருந்தே வந்து ஜியோ பே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருக்காங்க. இது யூபிஐ ஆப்ஷன் ஒன்று புதுசாகவே ஜியோவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மை ஜியோங்கிற ஆப்லேயே வந்து அந்த ஆப்ஷன் வந்து புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மை ஜியோ ஆப்பும் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டுருந்துருப்பீங்க. ஏன்னா ஜியோ சிம் வச்சுருக்கிற அத்தனை யூசர்ஸும் இந்த ஆப் இருந்தால் தான் ரீசார்ஜ் பண்ணுறது, அதை டேட்டா யூசேஜ் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஜியோ சைட்லேயே வந்து ஏகப்பட்ட ஆப்ஸை வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரௌசரு, ஃபைல் ஷேர் பண்ணுற ஆப்ஷனு, நியூஸ் ஆப்பு, மியூசிக் ஆப்பு, அது இதுன்னு சொல்லி நிறைய ஆப்ஸை வந்து ஜியோ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ரீசெண்டாக கூட நம்ம யூடியூப் சேனல்லே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஜியோ மார்ட்னு சொல்லிட்டு. அது வந்து க்ரோசரிஸ் எல்லாம் வந்து ஆன்லைன்லேயே பை பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி வந்து எவ்ரி மந்த்து ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஆப்பை வந்து சர்வீஸை வந்து அவங்க லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களோட மை ஜியோ ஆப்பை யூஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணவுடனே பாருங்கள், டெலிகாம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த சர்ச் பார்க்கு கீழே. அதுக்கு பக்கத்தாலே தொட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா யூபிஐன்னு போட்டு நியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், அதனால எனக்கு இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. நீங்கள் இன்னும் அந்த யூபிஐயில் வந்து மை ஜியோ ஆப்புக்குள்ளே போய் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மை ஜியோ ஆப்புக்குள்ளே போயிட்டு இப்படி நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பரை, ரெஜிஸ்டர்டு பேங்க் அக்கௌண்ட் மொபைல் நம்பரை வந்து இதில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி எல்லாம் என்டர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அதில் லிங்க் பண்ண சொல்லும், பேங்க்கை சூஸ் பண்ண சொல்லும். நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்டு எதில் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் நேமை சூஸ் பண்ணி இதில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கோங்க. இந்த மை ஜியோவோட யூபிஐ பேமெண்ட் சர்வீசஸில் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே வந்து பேடிஎம்மில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆப்ஷன் அப்படியே டிட்டோ பண்ணியிருக்காங்க. இதில் வேறு எதுவுமே இல்லை. இப்போதைக்கு இதுக்கு தனியாக அவங்க ஆப் எதுவும் பில்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த மை ஜியோ ஆப்லேயே வந்து மேலே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க யூபிஐன்னு சொல்லிட்டு. இதில் பாருங்கள் பேடிஎம்மில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதே ஆப்ஷன் அப்படியே மேலே வச்சுருக்காங்க. சென்ட் மணி, ஸ்கேன் அண்ட் பே, பாஸ்புக், ரிக்வஸ்ட் மணி அப்படிங்கிற மாதிரி. சென்ட் மணிங்கிறது எப்பவும் போல் நீங்கள் வந்து மணியாக ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா சென்ட் மணிங்கிற ஆப்ஷனு. ஸ்கேன் அண்ட் பேனால் நீங்கள் ஏதோ ஒரு ரீட்டெயில் ஷாப்லேயே எங்கேயோ போயிட்டு நீங்கள் ஏதோ பை பண்ணிட்டீங்கன்னா அங்கே இருக்கிற யூபிஐ கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். பாஸ்புக்கில் நீங்கள் வந்து என்னென்ன ட்ரான்சாக்ஷன் நடத்திருக்கீங்க, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது, அப்புறம் யூபிஐ பேமெண்ட்ஸு, அது தனித்தனியாக நீங்கள் பார்த்துக்க முடியும். இதிலே பாருங்கள் பில் பேமெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷனும் யூபிஐ பேமெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணுறது மூலிமா அதோடய ஹிஸ்ட்ரி அத்தனையும் டோட்டலாக நீங்கள் பார்த்துக்கலாம். ரிக்வஸ்ட் பண்ணிங்கிறது ஒன்றும் இல்லை. கூகுள் பேயில் எப்படி நம்ம அமௌண்ட்டை ரிக்வஸ்ட் பண்ணி ஒருத்தங்க கிட்டேருந்து நம்ம அமௌண்ட்டை கெட் பண்ணுவோமோ அதே ஆப்ஷன் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டு மொபைல் நம்பரு, அக்கௌண்ட் நம்பரு, என்ன பேங்க்குங்கிறது எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. இதில் ரீசார்ஜ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜியோ மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறோம், அப்புறமா ஜியோ பில், அப்புறம் டேட்டா கார்டு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தோம்னா அதெல்லாம் ரீசார்ஜ் பண்ணுறது, அப்புறம் ப்ரீபெய்டு, போஸ்ட்பெய்டு, மொபைல் ரீசார்ஜ், எலக்ட்ரிசிட்டி பில்லு, டிடிஹெச், கேஸ் பில்லு, வாட்டர் டேக்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இதிலேயே பே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே இதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து கூகுள் பே எல்லாம் வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகாது, அப்படியே ஸ்டக்காகி நின்றுக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மை ஜியோ யூபிஐ பேமெண்ட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். இது இப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு, இன்னும் நிறைய யூசர்ஸ் வந்து தெரியாமல் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா நீங்கள் மை ஜியோ ஆப்புக்குள்ளேயே வந்து யூபிஐ பேமெண்ட்டு சர்வீஸ் இருக்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்குறிஞ்சி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.